நடிகர் கமலஹாசன் காங்கிரஸில் இணைய போகிறாரா, திமுக கூட்டணியில் சேர போகிறாரா என பல்வேறு விதமான யூகங்கள் வெளியாகி வரும் நிலையில் கமலே அதற்கான விளக்கத்தை அளித்துள்ளார். ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை பயணத்தில் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் பங்கேற்றது பலர் மத்தியில் கேள்வியை எழுப்பியது. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையிலான பாரத் யாத்திராவை கடந்த செப்டம்பர் 7 கன்னியாகுமரியிலிருந்து ராகுல் காந்தி தொடங்கினார். தமிழ்நாட்டில் தொடங்கிய இப்பயணம் கேரளா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா மாநிலங்களை கடந்து டெல்லியை வந்தடைந்துள்ளது. இந்த யாத்திரையில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, திமுக MP தமிழச்சி தங்கப்பாண்டியன், VCK தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த பல அரசியல் கட்சி தலைவர்கள், நடிகர்கள், பிரபலங்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில்தான் ராகுல் காந்தியின் யாத்திரை 108வது நாளான கடந்த சனிக்கிழமை டெல்லியை வந்தடைந்தது. அன்றைய தினம் பாரத் ஜோடா யாத்திரையில் நடிகரும் அரசியல்வாதியுமான கமலஹாசன் கலந்து கொண்டு டெல்லி வீதிகளில் ராகுலோடு நடந்தார். பின்னர் செங்கோட்டை அருகே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். குறிப்பாக, எந்த ஒரு நெருக்கடி நம்ம அரசியலமைப்புக்கு வந்தாலும் நான் தெருவில் வந்து நிற்பேன். எந்த கட்சி ஆள்கிறது என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய நாடு என்று வரும்போது கட்சி கோடுகள், எல்லைகள் எல்லாம் மறைந்துவிடும். நான் இங்கு வருவதற்கு முன்பு பல பேர் என்னிடம் சொன்னார்கள், நீங்கள் ஒரு கட்சியின் தலைவர், நீங்கள் அந்த கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டால் உங்கள் அரசியல் வாழ்க்கை பாதிக்கும் என தெரிவித்தார்கள். ஆனால் எனது அரசியல் பயணம் மக்களுக்காக தொடங்கியது, எனக்காக அல்ல. அதனால் நான் இந்த யாத்திரையில் கலந்து கொண்டேன் என கமல் தெரிவித்திருந்தார். இந்த யாத்திரை முடிந்த பின்பு கமலஹாசன் ராகுல் காந்தியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசியுள்ளார். இவர்களின் இந்த சந்திப்பு 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்துள்ளது. வரும் 2024 வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியம் என்பதால் பாஜகவிற்கு எதிராக தன்னோடு கைகோர்த்து களமாடுமாறு கமலஹாசனுக்கு ராகுல் காந்தி அழைப்பு விடுத்திருந்தார். அதனால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்து போட்டியிட கமலஹாசன் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நடிகர் கமலஹாசனின் நண்பர் PA கிருஷ்ணன் என்பவர் தனது முகநூல் பக்கத்தில் பரபரப்பு பதிவு ஒன்று இட்டிருக்கிறார். அதில், நேற்று இரவு கமல் என்னை அழைத்து வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்தார். இருவருடைய மனங்களும் இந்தியாவை இணைப்போம் நடைப்பயணத்தில் மக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டதால் நிறைந்திருந்தன. என்னை காங்கிரஸில் சேரப்போகிறாயா என்று கேட்டார்கள். இந்தியாவை இணைக்கும் செயலில் யார் ஈடுபட்டாலும் அவர்களோடு நான் சேர்ந்து கொள்வேன். இதற்கும் கட்சி அரசியலுக்கும் தொடர்பு இல்லை என்றார். ராகுல் காந்தியோடு அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அவர் மனதால் இந்தியாவின் ஒற்றுமை, மதசார்பற்ற ஒற்றுமையை நினைப்பவர். அவரோடு சேர்ந்து செல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. நாம் எல்லோரும் வரலாற்றை வெளியில் நின்று பார்த்திருக்கிறோம். ஆனால் அவர் வரலாற்றை வாழ்ந்தவர், உள்வட்டத்தில் இருந்தவர், அது உமிழ்ந்த நெருப்பில் தன் பாட்டியையும் தந்தையையும் பறிகொடுத்தவர். ஆனால் அவருடைய மொழிவெறுப்பை முற்றிலும் புறம் தள்ளுகிறது. அதை என்னால் எப்படி கண்டுகொள்ளாமல் இருக்க முடியும்? நாம் எல்லோரும் காந்தியின் பேரன்கள், கொள்ளு பேரன்கள். நாம் இணையாமல் வேறு யார் அவரோடு இணைய முடியும் என்று கமலஹாசன் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் கமல் காங்கிரஸில் இணையாவிட்டாலும் காங்கிரஸ் அங்கம் வகிக்கும் திமுக கூட்டணியில் இணையும் நேரம் நெருங்கிவிட்டது என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள்.